அரசியல் கட்சிகளை பதற வைக்கும் மோடி அரசின் புதிய ஆயுதம் ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அறிமுகம். இந்தியாவில் மாநிலம் விட்டு மாநிலம் புலப்பெயர்ந்து வாழ்வு தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே தேர்தலில் வாக்களிக்கும் விதமாக ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அறிமுகம் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஒரே மிஷினில் வெவ்வேறு தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வருகிற ஜனவரி 16 அன்று அரசியல் கட்சிகளின் முன்னால் அதை செயல்படுத்தி காட்டப்போவதாகவும் அதற்காக அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்திருக்கிறது. இந்தியாவில் சுமார் 30 கோடி பேர் இப்படி புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களின் வாக்குகளை குறிவைத்தே இந்த இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஏற்கனவே இவிஎம்களில் பல்வேறு குளறுபடிகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அறிமுகம் செய்தால் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தையே அது சீர்குலைத்துவிடும் என்று கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. தற்போது பயன்பாட்டில் இருக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் முறைகேடுகள் செய்ய முடியும் என்பதை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர். இந்த மெஷின்களில் பயன்படுத்தப்படும் சிப்பானது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியது அல்ல. ஒவ்வொரு முறையும் அதை புரோகிராம் செய்யும் போது குறிப்பிட்ட ஒருவர் வெற்றி பெறும் விதத்தில் அதை மாற்றியமைக்க முடியும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர். இதனால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனாலும் கூட பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் அதை ஏற்கவில்லை. இந்நிலையில் ரிமோட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரியுடன் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் கருத்து கேட்டு ஆலோசனை நடத்த ஜனவரி 16 கூட்டம் நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ கடிதம் அனுப்பி வருகிறார். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்குமாறு அதிமுக தலைமை கழகத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அதிமுக இரட்டை தலைமை குறிப்பிடும் வகையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஏற்கனவே அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி பெயரில் வரவு செலவு கணக்கு இந்திய தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட கணக்கை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு அதை தனது இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்தது. அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் கருத்துக்களை கேட்கும் வகையில் தேசிய சட்ட ஆணையம் கடிதம் அனுப்பியது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்று குறிப்பிட்டு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ அதிமுக தலைமை கழகத்துக்கு அனுப்பிய கடிதத்தில் இரட்டை தலைமையை குறிக்கும் வகையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதம் சோர்ந்து போயிருக்கும் OPS ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை இந்த புதிய திட்டத்துக்கு திமுகவின் கூட்டணி கட்சியான VCK கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி கட்சிகள் எதுவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தை கூட்டணி சேர்த்துக்கொண்டு எப்படியாவது வெற்றி பெற்றிட வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டு இருப்பதையே இந்த ரிமோட் ஓட்டிங் மெஷின் காட்டுகிறது என்று VCK தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முறையை ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு இந்தியாவின் தேர்தல் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாமல் போய்விடும். எனவே இந்த முயற்சியை கைவிடுமாறு தேர்தல் ஆணையத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த தீய முயற்சியை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். மொத்தத்தில் தேர்தல் ஆணையத்தின் ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் திட்டம் அரசியல் கட்சிகளை பதட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது.